வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட்டாரா பிரேமலதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ அதனால் கோபத்தில் எடப்பாடி எடுத்த முடிவு அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம தந்தி டிவிக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி பிரேமலதா அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் அவங்க சொன்ன செய்தி நேற்று வெளியாகி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அதிமுக ஒருங்கிணைந்திருந்தால் இன்னும் அதிகமான வாக்குகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உட்கட்சி விவகாரம் நம்ம ஏன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து அதிமுகவை கோபப்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட்ட மாதிரி தான் பிரேமலதா அவருடைய பேச்சு இருந்தது. கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று ரெண்டு தானேங்க, ஸோ எல்லாரும் ஒருங்கிணைந்தால் கண்டிப்பாக வந்து அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் ஓபிஎஸோ இல்லை சசிகலாவோ சேர்ந்தால் கண்டிப்பாக 2026ல் பெருவாரியான வெற்றி பெறுவோம். ஆனாலும் தேமுதிக அதிமுக இருந்தாலே 2026ல் நாங்கள் வெற்றி பெறுவோம், ஏன்னா திமுக மீது அவ்வளவு அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க குறிப்பாக சொன்னது என்னென்னா, அதாவது நீங்கள் ஒரு விஷயந்தாங்க, கூட்டணி பலம் அப்படிங்கிறது ஒன்று, கட்சியே பிரிஞ்சு இருக்குங்க, கட்சியிலே பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, அதை பற்றி நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அதாவது வேறொரு கட்சியோட உள்கட்சி விவகாரங்க நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் அவங்களுக்கு பிரிந்திருக்கிறது ஊரறிஞ்ச ரகசியம் தானேங்க, அது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் இணைந்திருந்தால் பாராளுமன்றத்திலே நாங்கள் எடுத்த ஒரு 10-15 இடங்கள் ஜெயிச்சிருப்போம், அதை மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள், நிறைய மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைய இடங்கள் நாங்கள் தோற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 25-30 இடங்களில் 1.5-2 லட்சம் ஓட்டில் தான் தோத்தாங்க. ஒரு 10 தொகுதிகளில் 70,000-80,000, ஒரு சில இடங்களில் 4,500 இவரோட விருதுநகர் தொகுதின்னு நினைக்கிறேன். மற்ற இடங்கள்லாம் 20,000 மேலே தான், 20,000-30,000 மேலே தான் ஜெயிச்சாங்க. மற்ற இடங்கள்லாம் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க. அதுங்க கள்ளக்குறிச்சி, தருமபுரி, விருதுநகர், திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் அந்த வாக்குகள் குறைவாக இருந்தது, மற்ற இடங்கள்லாம் அதிகமாக தான் இருந்தது, 1.5-2 லட்சம் இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து கடந்த பாராளுமன்றத்தில் ஜெயித்தாங்க. பட் அதிமுக ஒன்றிணைந்து தேமுதிகவும் கூட்டணியில் இருந்தால் அவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக பிரேமலதாவுக்கு வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு விருதுநகரில் அதிமுகவுக்கு செல்வாக்கே கிடையாது. பட் ஆனால் விஜய் பிரபாகரன் வந்து 4,500 ஓட்டில் தான் தோத்தார், எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயந்தான் அவரை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஒருவேளை அது பாஜக கூட்டணியில் இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்கிறாங்க. ஏன், ராதிகா அதை விட மோசமான வாக்குகள் வாங்கி தோத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எடப்பாடி அவர்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவை எந்த காலத்திலும் சேர்த்துக்கொள்ள மாட்டோம், அதை பற்றி பேசவே மாட்டோம் நாங்கள் அப்படிங்கிறார் எடப்பாடி. ஆனால் பிரேமலதா அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, சேர்ந்துருந்தால் நம்ம ஈஸியாக ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கு ஒத்துக்கணுமே எடப்பாடி. ஸோ பிரேமலதா இப்படி பேசுறதுக்கே அவர் பெரிய எதிர்ப்பை தெரிவிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதற்கான ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவார் அப்படிங்கிறது தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தனி நபர், அவருடைய எண்ணங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தனிப்பட்ட செல்வாக்காகவும், தான் தான் கட்சியில் பதவியில் இருக்கணும், டாப்பில் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு தான் வந்து கட்சியை இந்த நிலைமை கொண்டு சென்று சொல்லுகிறது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை அவர் புரிந்து கொள்ளாமல் பேசி கொண்டிருக்கிறார் எடப்பாடி. ஸோ பிரேமலதாவுக்கே அது தெரியும், தெரியாமலாம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் அதை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பட் என்னை பொறுத்த அளவில் பிரேமலதா சொன்னது 100க்கு 100 உண்மை, நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஒருங்கிணைந்த அதிமுக தான் 2026ல் ஓரளவுக்காவது வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி கேட்டால் கடந்த முறை வந்து இவர் ஓபிஎஸ் அங்கதானங்க இருந்தார், பாஜக இருந்துச்சு, பாமக இருந்தாங்க, அப்படியே ஜெயிக்க முடியலையே அவங்களால அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அது அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் இருக்கிற சூட்சுமங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து அந்த ஆளும் கட்சியோட எதிர்ப்பு மனநிலை இருக்கு இல்லையா, அது வந்து அதிகரிக்கணும். பட் அது அதிகரிக்காமல் பார்த்துக்கிறாரு இங்கே திமுக தலைவர், அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதனால் அவர்கள் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சற்று கடினமான ஒரு விஷயம்தான். அதே போல் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீது மக்களுக்கு பெருசாக நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் மீதான அந்த கொடநாடு இஷ்யூ ஆகட்டும்,
மற்ற விஷயங்களாகட்டும். ஏன்னா அவர் கொள்ளையடிச்சதே வந்து பெரிய கொள்ளை அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த 4500 கோடி ஒரு இது ஊழல் வழக்கு வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கும்போது மக்களுக்கு அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் அது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியைத்தான் தரும் அதிமுகவிற்கு 2026லையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தேமுதிக வந்து கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தான் தொடர்வாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க பேசுகிறத பார்த்தா. பட் வெற்றி தோல்வி அப்படிங்கிற சகஜம் தாங்க எல்லா இடங்கள்லையுமே. அதாவது திடீர்னு ஒரு நாள் வெற்றி கிடைக்கலாம் நமக்கு தெரியாது. இப்போ ஆம் ஆத்மி வந்து பஞ்சாப்ல ஜெயிப்போன்னு நினைக்கலங்க, காங்கிரஸா பிஜேபி கூட்டணியாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஆம் ஆத்மி ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி எப்போ எது நடக்கும்னே தெரியாது. ஸோ அதனால வெற்றி தோல்வி அப்படிங்கிறத விட கட்சிகள் அந்த இந்த கூட்டணியும் ஒற்றுமையும் நீண்ட காலத்துக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய பலனை தரும் அப்படிங்கிறது தான். ஸோ தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் சொன்னது நடக்குமா, எடப்பாடி அதை செவிசாய்ப்பாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ அண்ட் பை டு எவ்ரி ஒன். ஸோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுள்ள